கோலாலம்பூரிலிருந்து தமிழகத்திற்கு விமானத்தில் கடத்தி செல்லப்பட்ட அரிய வகை உயிரினங்கள் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டன. சுற்றுலா விசாவில் அக்டோபர் 13 தேதி சென்னை சென்றிறங்கிய மலேசிய பெண்ணிடம் 2 பெரிய பயணப்பெட்டிகள் இருந்தது கண்டு அதிகாரிகள் சந்தேகமடைந்தனர். விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கியதால் அந்த பெண்ணின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பரிசோதித்தனர். அந்த பெட்டிகளில் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 52 அரிய வகை பச்சொந்திகளும் இந்தோனேசிய காடுகளில் வாழும் 4 சியாமாங் குரங்கு குட்டிகளும் இருந்தது கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். உடனடியாக அவற்றை பறிமுதல் செய்ததோடு அந்த மலேசிய பெண்ணையும் கைது செய்தனர். அந்த பெண்ணிடமிருந்து அந்த அரிய வகை உயிரினங்கள் வாங்கிச் செல்வதற்காக விமான நிலையம் வந்திருந்த சென்னை நபரும் கைதானார். பறிமுதல் செய்யப்பட்ட உயிரினங்கள் அனைத்தும் தத்தம் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்பட்டன. கடந்த 1 மாதத்தில் கோலாலம்பூரிலிருந்து சென்னைக்கு பொருட்களை கடத்தும் முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது இது 3 முறையாகும். வருடமாக உங்களின் மனதில் நீங்கா இடப்பிடித்திருக்கும் இந்த விளம்பரம் தீபாவளி நினைவுறுத்தும். இந்த குரலுக்கு சொந்தக்காரர் யார்? கண்டுபிடிப்பவர்களுக்கு 10,000 மதிப்புள்ள ரொக்கம். மேல் விவரங்களுக்கு www.enrico.com.my என்ற அகப்பக்கத்தை நாடுங்கள்.